கலையை கலைக்காக மட்டுமல்ல கலையை மக்களுக்காக இணைத்து பயன்படுத்தும் அவர் நமது அரசினுடைய முன்னெடுப்பிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வாழ்த்துக்களை நாங்கள் ஊக்கமாக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக உறுதியாக பணியாற்றுவோம். அதேபோல் எழுத்தாளர் படைப்பாளிகள் இங்கே கூடியிருக்கிறீர்கள், அவர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழுக்கு மகுது என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேரும் என்று புரட்சி கவிஞரால் போற்றப்பட்ட நம் தாய்மொழியான தமிழுக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அதுவும் தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக விளங்கிய நம்முடைய ஒப்பந்த தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு கட்டிடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பது மிக 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 பொருத்தமாக ஒன்றாக அமைந்திருக்கிறது. இதைவிட வேற ஒரு பொருத்தமான இடம் நிச்சயமாக அமைய முடியாது. தமிழின் தலை சிறந்த படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், இயக்குநர்கள், நாடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் பங்கு பெறக்கூடிய வகையிலே இலக்கிய திருவிழாவை தொடங்கி வைப்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ற பெருமையால் மட்டுமல்ல, தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய தமிழன் என்ற அந்த உரிமையால் இந்த விழாவில் பங்கெடுப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். திமுகவுடைய ஆட்சி காலம் என்பது எப்போதும் அது தமிழாட்சி காலம்தான். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தின் ஆட்சி என்பது தமிழ் இலக்கிய இயக்கத்தின் ஆட்சியாக நடந்து வருகிறது. 1000 ஆண்டுகளுக்கும் உட்பட்ட வரலாறு கொண்ட தமிழருடைய நிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது. 100 ஆண்டு கனவான செம்மொழி தொகுதியை தமிழுக்கு பெற்று தந்தது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்பதை நாடு மறந்துவிட முடியாது. மெட்ராஸ் என்ற பெயரை சென்னை என்று மாற்றியது. ஸ்ரீ ஸ்ரீமதி என்ற சொல்லுக்கு பதிலாக திரு திருமதி என்ற சொல்லை சட்டபூர்வமாக ஆக்கியது. தலைநகரில் வள்ளுவர் கூட்டமும் கடல் நகரில் 133 அடியிலே வள்ளுவர் சிலையும் அமைத்தது. திரும்பிய பக்கமெல்லாம் திருக்குறளை தீட்டியது. தமிழ் வாழ்க என எழுத வைத்தது. சிலம்பின் பெருமை எடுத்து காட்டக்கூடிய வகையிலே பூம்புகார் கோட்டம் அமைத்தது. தமிழில் வழிபாடக்கூடிய உரிமையை பெற்று தந்தது. ஆட்சி மொழியாய் தமிழை முழுமையாக்கியது. தமிழ்நாடு பாடலூர் நிறுவனம் மூலம் அனைத்து பாடங்களையும் தமிழிலே மொழிபெயர்த்து 1000-க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்களை வெளியிட்டது. தமிழை கணினி மொழி ஆக்கியது. தமிழ் பயிற்று மொழிக்கான அடித்தளம் அமைத்து கொடுத்தது. இன்று பள்ளி கல்வி முதல் கல்லூரி கல்வி பெற தமிழில் படிக்கலாம். உலக தமிழ் மாநாட்டை நடத்தியது. உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியது. திராவிட பல்கலைக்கழகத்திற்கு நிதி வழங்கியது. தமிழ்நட் இணைய மாநாட்டை 1999 நடத்தியது. அனைத்து விழாக்களிலும் நீராரும் கடலெடுத்து என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாட வேண்டும் என்று உத்தரவிட்டது. சென்னை கடற்கரையில் ஔவையார், கண்ணகி, கம்பர், வீரமாமுனிவர், ஜியுபோ, பாவபுசி, பாரதியார், பாரதிதாசன் சிலைகளை அமைத்தது. தொல்காப்பிய பூங்கா அமைத்ததும் திமுக ஆட்சி காலத்தில்தான். பொங்கல் திருநாளுக்கு மறுநாளை திருவள்ளூர் நாளாக அரசு விடுமுறையுடன் அறிவித்தது திமுக. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால்தான் திமுக ஆட்சியை தமிழாட்சி என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் கடந்த 1.5 ஆண்டுகாலமாக பல்வேறு முன்னெடுப்புகளை முத்தமிழ் வளர்ச்சிக்காக நம்முடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழறிஞர் நூல்கள் நாட்டுடைமை,
எழுத்தாளர்கள் பிறந்த நாளில் கூட்டங்கள், குறைந்த விலையில சங்க இலக்கிய நூல்கள் வெளியிடும், திராவிட கலைஞர்கள் உருவாக்கம், இதழியாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது, அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பதற்காக 2,50,00,000 ரூபாய் நிதி உதவி, ஜெர்மனியில் உள்ள கோலான் பல்கலைக்கழக தமிழ்துறை தொடர்ந்து இயங்க 1,25,00,000 ரூபாய் நிதி உதவி, டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் தனித்துறையாக தொடங்க 5,00,00,000 ரூபாய் நிதி உதவி, நூலகங்களுக்கு சிற்றிதழ்கள், இலக்கிய மாமணி விருதுகள், உயரிய விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம், திசைதோறும் திராவிடம், குரல் பரிசு, முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், தீரா காதல் திருக்குறள் என ஏராளமான தமிழ் காப்பு திட்டங்களை இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இவை அனைத்துக்கும் மகுடம் வைத்தார் போல இலக்கிய திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமான நம்முடைய தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். தனது துறையின் மூலமாக தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறைக்கு நம்முடைய அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள் ஆட்சி வரக்கூடிய அரும்பணி என்பது நிகழ்காலத்தில் மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் நினைத்து நினைத்து மெச்சத்தக்க பணியாக அமைந்திருக்கிறது என்பதை மனதார நான் பாராட்டுகிறேன். அதேபோல் பொது நூலக துறையும் மேம்பாடு அடைந்து வருகிறது. தமிழ்நாடு பாடநூல் கழகம் சிறப்பான பணிகளை செய்து வருகிறது. பள்ளிக்கல்வித்துறை, பொது நூலக இயக்ககம், தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஆகிய மூன்றும் இணைந்து இலக்கிய விழாவை நடத்தி வருகின்றன. நெல்லையில் புரணை விழா, தஞ்சையில் காவேரி விழா, கோவையில் சிறுவாணி விழா, மதுரையில் வைகை விழா என நடத்தப்பட்ட தலைநகரில் தலையின் சிறந்த விழாவாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலை சிறந்த படைப்பாளிகள் இங்கு உரையாற்ற இருக்கிறீர்கள். இந்த 5 விழாக்களையும் சேர்த்தால் தமிழ்நாட்டு தமிழ் மாநாடு போல் இதனை சொல்லலாம். இத்தகைய விழாவில் 100 நூல்களை நான் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு இங்கே வெளியிட்டிருக்கிறேன். ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக ஒரு விழா என்றில்லாமல் 100 புத்தகங்களை வெளியிடும் ஒரு விழாவாக இந்த விழா மிக மிக பிரம்மாண்டமான வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தாலும், தமிழ் வளர்ச்சித்துறையாக இருந்தாலும், செய்தித்துறையாக இருந்தாலும், தமிழ் இணைய கல்விக் கழகமாக இருந்தாலும், அனைத்துமே மிகப்பெரிய பதிப்பங்களுடன் போட்டி போடக்கூடிய வகையில் அறிவு கருவூலங்களை வெளியிட்டிருக்கின்றன. அதிலும் கடந்த ஓராண்டு காலத்தில் ஏராளமான புதிய புதிய புத்தகங்களை நான் பார்க்கிறேன். இந்து தமிழ் திசை சார்பில் வெளியிடப்பட்ட மாபெரும் தமிழ்க்கனவு என்ற பேரறிஞர் அண்ணா குறித்த நூலை மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர் அவர்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க இங்கே வெளியிடப்பட்டுள்ளது. ராபர்ட் ஆக்ரேமன் என்ற அமெரிக்க ஆய்வாளர் திராவிட இயக்கம் குறித்து ஆங்கிலத்தில் 1965 ஒரு புத்தகம் எழுதினார். திமுக முதன் முதலாக ஆட்சிக்கு வருவதற்கு முன் எழுதப்பட்ட புத்தகம் அது. அந்த நூலை அனுமதி பெற்று நாம் வெளியிட்டிருக்கிறோம். இனமான பேராசிரியரை சிறப்பிக்கும் வகையிலான தொகுப்பு ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 10 பாட்டு நூல்கள் வெளியாகி இருக்கின்றன. கலை களஞ்சியமானது ஆவண பதிப்பாக வெளியாகி இருக்கிறது. மருத்துவ நூல்கள் தமிழில் வெளியிடப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் தமிழின் பெருமையை, தமிழின் செழுமையை, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை, சமூக வரலாற்றை, தமிழ் பண்பாட்டை, தமிழ்நாட்டை இன்றைய இளைய தலைமுறைக்கு கற்பிக்கும் புத்தகங்களாக அமைந்துள்ளன. இதனை திட்டமிட்டு செயல்படுத்தி உருவாக்கி அச்சிட்டு விற்பனை செய்யும் ஒவ்வொருவருக்கும் எனது பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 49 ஆண்டுகளுக்கு முன்பு 1974 ஜனவரி 16 அன்று தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் சார்பில் 166 கல்லூரி பாடநூல்களை வெளியிட்டு அன்றைய முதலமைச்சர்
முத்தமிழ் கலைஞர் அவர்கள் பேசினார்கள். தமிழை படிப்பது என்பது வேறு, தமிழில் படிப்பது என்பது வேறு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழை படிப்பது என்பது சங்ககால இலக்கியங்களை, காவியங்களை, கவிதைகளை, நம் பழங்கால பன்னல்களை படிப்பது, தமிழை படிப்பது தேவை. தமிழில் படிப்பது என்பது வரலாறு படிப்பது, நிலநூல் படிப்பது, பொருளியல் படிப்பது, பல்துறைகளின் படிப்பது, தமிழை படிப்பது தேவை. அதைவிட தமிழில் படிப்பது மிக மிக தேவை. தமிழ்நாட்டின் எல்லா வகையான எதிர்கால வளர்ச்சிக்கும் அது தேவை என்று தமிழ் மொழியில் அறிவு செல்வம் பெருக வேண்டியதை பற்றி உரையாற்றியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி எது என்று கேட்டால் இந்த நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் மேலும் ஒன்றை அந்த நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டார்கள். மொழி மானத்தை பெற்றாக வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இன்றைய தேவை என்பது இதுதான். மொழி என்பது ஒரு இனத்தினுடைய உயிர், இலக்கியம் என்பது ஒரு இனத்தினுடைய இதயம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. மொழியை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுத்த இனம்தான் நம்முடைய தமிழினம். திராவிட இயக்கம் அரசியல் இயக்கமாக இருந்தாலும் மொழி காப்பு இயக்கமாகவே தொடக்கம் முதல் இயங்கி வருகிறது. இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சியும் இலக்கிய இயக்கமாக இருந்ததில்லை. திமுக தான் அப்படி வளர்ந்தது, தன்னை வார்ப்பித்து கொண்டது. தீனா மூனா காணா, திருக்குறள் முன்னேற்ற கழகம் என்று திரைப்படலை பாடினார் கலைவாணர் என்எஸ்கே அவர்கள். அரசியல் தலைவர் தான் நம்முடைய கலைஞரவர்கள். ஆனால் குரலோவையும் சங்கத்தமிழும் அவர் பெயரை தமிழ் உள்ளவரை சொல்லிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ திட்டங்களை தீட்டினாலும் சென்னையில் வள்ளுவர் கூட்டமும் குமரியில் 133 அடியில் அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையும் காலத்தால் அழியாத கம்பீரமான சின்னங்களாக இன்றைக்கு இருக்கின்றன. இதை நான் சொல்வதற்கு காரணம், மொழியை பற்றால் மட்டும் வளர்த்துவிட முடியாது, அறிவால் உணர்வால் வளர்த்தாக வேண்டும். அதற்காகத்தான் இத்தகைய இலக்கிய விழாக்களை நாம் நடத்துகிறோம். இன்றைய இளைய தலைமுறைக்கு தமிழ் உணர்வை ஊட்டியாக வேண்டும், தமிழ் இலக்கிய உணர்வை ஊட்டியாக வேண்டும். இலக்கியம்தான் ஒரு மனிதனை பண்படுத்தும். மதவாதத்தாலும் சாதியவாதத்தாலும் மனிதர்களுக்குள் பிளவு ஏற்படும் போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திருவள்ளுவரின் ஒரு வரி மனிதனை ஒன்றாக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வரி மனித சமுதாயத்துக்குள் இருக்கும் அத்தனை வேறுபாடுகளையும் துடை தெரியும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வரி கல் நெஞ்சத்தையும் கரைக்கும். தெய்வத்தான் ஆகாத எனினும் முயற்சி இதன் மெய்வருத்த கூலிதரும் என்பதை விட தன்னம்பிக்கை வரி உலகத்தில் உண்டா? இன்றைய நவீன தமிழ் இலக்கியத்தின் ஆளுமைகள் அனைவர் குறித்து நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே அறிவீர்கள். உலகின் புகழ்பெற்ற புத்தகங்கள் அனைத்தும் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டு விடுகிறது. நம்முடைய தமிழ் படைப்புகள் உலகின் பல மொழிகளுக்கு மொழிபெயர்த்து வெளியிடப்படுகிறது. இந்த ஆண்டு முதல் உலக புத்தக சந்தையை இங்கேயே கண்காட்சியாக நாம் நடத்தப் போகிறோம். உன்னதமான தமிழ் படைப்புகள் அனைத்தும் உலகத்தின் பல மொழிகளுக்கு போக இருக்கின்றன. இந்த நேரத்தில் இத்தகைய படைப்புகள் தமிழர்கள் அதிகம் படிக்கப்பட வேண்டும். அதற்கு இளமை காலத்திலிருந்தே மாணவ சமுதாயத்திற்கு தமிழ் மீதும் தமிழ் இலக்கியங்கள் மீதும் தீராத ஆர்வத்தை உருவாக்க வேண்டும். படைப்பரங்கம், பண்பாட்டரங்கம், பயிலரங்கம், குழந்தைகள் இலக்கிய அரங்கம், நிகழ்த்து கலைகள் என மிக விரிவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதுபோன்ற திருவிழாக்கள் இலக்கிய ஆர்வத்தை உருவாக்க உறுதுணையாக அமையும். மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு போகிறதற்கு முன்னால் மருத்துவரிடம் அனுமதி பெற்று புத்தகம் படித்து கொண்டிருந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தூக்கு மேடைக்கு செல்லும்போது படித்து கொண்டிருந்தார் மாவீரன் பகத்சிங். வரலாற்றை படித்தவர்களால் தான் வரலாற்றை படைக்க முடியும். இலக்கியம் படித்தால்தான் நாம் வாழும் சமுதாயத்தை உணர முடியும். இலக்கியம் என்பது பொழுதுபோக்கல்ல, அதுதான் நமது நோக்கும் போக்குமாக மாற வேண்டும். இலக்கியம் என்பது பேர் இயக்கமாக மாற வேண்டும்.
புத்தக கண்காட்சிகள் மாவட்டந்தோறும் பரவி நடப்பதை போல இலக்கிய திருவிழாக்களும் மாவட்டந்தோறும் பரவி நடைபெற வேண்டும். இது கூடி களையும் கூட்டமல்ல, கூடி படைக்கும் கூட்டம் என்பதை நிரூபிக்கும் வகையில் இலக்கிய விழா சிறப்பிக்க எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.